கடலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மலையில கைவிடப்பட்ட ஒரு ஹாண்டட் ஹவுஸ் இருக்கு. இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள போனவங்க யாருமே மறுபடியும் உயிரோட வெளியில வந்து இப்படி இருக்க ஒரு பணக்காரர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாலு பேர்த்த இந்த வீட்டுக்குள்ள வர வைக்கிறாரு. நீங்க நாலு பேர்ல இன்னைக்கு நைட்டு வந்து யாரு சர்வே பண்றீங்களோ அவங்களுக்கு நான் வந்து $1,000,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு. என்னதான் பணம் கொடுக்கறதா இருந்தாலும் உயிர் முக்கியம் இல்லையா, இவங்களுக்கு இந்த வீட்டை பத்தி பெருசா தெரியாது போல இருக்கு. அதனால இதுக்கு வந்து இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த வீட்டுல இருக்கிற ஆபத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு. எதிர்பாராத அளவுக்கு இந்த இடத்துல வந்து பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து உண்மையில யாரு சர்வே பண்ண போறாங்க அப்படின்றதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இது 1999 ரிலீஸ் ஆன ஹவுஸ் ஆன் ஹாண்டட் ஹில் அப்படிங்கிற ஹாரர் மிஸ்டரி பிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இருந்துட்டு மனநல பாதிக்கப்பட்டவங்களை வச்சு அவங்கள எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் எல்லாமே பண்ணாரு. அது வேற யாரும் கிடையாது, இவர் தான் அந்த டாக்டர். இவரோட பேர் வந்து ரிச்சர்ட். இவர் என்ன பண்ணாருன்னா, மலைகளுக்கு நடுவில் ஒரு தனியா ஒரு வீட்டை கட்டினாரு. ஏன்னா இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவங்களை எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நிறைய டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பண்ணாரு. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே கொடூரமா இருந்தது. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோவாகவும் இவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாரு. இதனால நிறைய பேர் இறந்தும் வந்து போனாங்க. திடீர்னு அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே ஏதோ வித்தியாசமா வந்து நடக்க ஆரம்பிச்சது. அதனால அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்க வந்து கொண்டுடுறாங்க. இவங்க எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற யாருமே வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிக்கல. ஏன்னா அந்த டாக்டர் ரிச்சர்ட் வந்து இவங்க வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, சோ இந்த இடத்துல இருந்து வெளியவே வரக்கூடாதுன்றனால பயங்கர செக்யூரா வந்து அந்த இடத்த வச்சிருந்திருக்காரு. சோ யாராலையும் அங்க இருந்து வெளியில வர முடியல. இப்ப இந்த டாக்டரோட ஆவி கூட அந்த வீட்டிலே தான் சுத்திட்டு இருக்க மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாமே டிவில சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் இந்த பொண்ணு பாத்துட்டு இருக்கா. இவளோட பேரு ஈவ்லின். வீட்டை பத்தி இவங்க பார்த்ததுமே இவங்களோட ஹஸ்பண்ட்க்கு அவங்க கால் பண்றாங்க. இவரோட பேரு ஸ்டீஃபன். இவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன். இந்த ஊர்ல வந்து நிறைய பார்க்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கட்டியிருப்பாரு. இப்ப கூட ஒரு புது பார்க் வந்து ஓபன் பண்ற பிஸியில இருக்கனால காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப வந்து மீடியாக்காரங்க எல்லாம், நீங்க நிறைய புது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களே, இந்த பார்க்ல என்ன நீங்க புதுசா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அது நீங்க நேரிலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் வந்து இவங்க எல்லாரையும் முதல்ல ஒரு லிப்ட்ல வந்து கூட்டிட்டு போறாரு. இவங்க எல்லாரும் அந்த லிப்ட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அது வந்து பயங்கரமா ஷேக் ஆகி ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருது. ஐயோ போச்சு, நம்ம அவ்வளவுதான் விழுந்து சாக போற போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்கும் போதுதான் கீழே அவங்களோட வீடியோ டிஸ்பிளே ஆகுது. இது வந்து ஒரு புது இம்ப்ளிமெண்ட் போல இருக்கு. இதை கூட ஒரு ரைடா தான் இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்பா பயங்கரமா மேரல விட்டீங்க சார், இன்னும் இந்த மாதிரி வேற விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி மீடியா பீப்புள் வந்து கேக்குறாங்க. ஆமா, அடுத்தது இந்த ரோலர் கோஸ்டர், இதுதான் நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோலர் கோஸ்டர்ல அனுப்பி வைக்கிறாரு. அரு இன்னும் இவங்களும் ரெண்டு பேரும் அந்த ரோலர் கோஸ்டர்ல ஏறி போனா திடீர்னு பாதியில அந்த கம்பி வந்து உடஞ்சு போயிருது. ஐயோ அவ்வளவுதான் நம்ம சோழி அப்படின்னு வந்து அவங்க பாத்துட்டு இருக்கும் போது அது வந்து வேற ஒரு கம்பியோட போயிட்டு ஜாயின் ஆயிருக்கு. இதுவும் வந்து இவங்க புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ரைடு அவங்க என்ஜாய் பண்றதுக்குள்ள இவர் இவங்களோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேசுறாரு. என்ன விஷயமா கால் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் இவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து இப்ப பர்த்டே வரப்போகுது, அதனால நான் வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாண்டட் ஹவுஸை பத்தி தான் இவங்க வந்து சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே அவ்வளவா நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் வந்து கிடையாது. ரெண்டு பேருமே ஏதோ போகுது அப்படின்ற மாதிரி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக அந்த வீட்டை வந்து வாடகைக்கு எடுக்க சொல்லியிருப்பாங்க ஒரு நாளைக்கு. இவரு வந்து ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. அவங்க மட்டும் போற மாதிரி இல்ல, ஈவ்லின் கூட ஒரு நாலு பேர் வந்து அனுப்புற மாதிரி அவங்களே ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா நீ என்ன லிஸ்ட் ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேர் பேரை எடுத்து விட்டுட்டு இவரு ஒரு நாலு பேர் பேரை வந்து ரெடி பண்றாரு. இன்னியோட உனக்கு உன்னோட நாள் வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு பிளான போடுறாரு. இவர் அங்கிருந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அவர் ரெடி பண்ண அந்த லிஸ்ட் எல்லாம் வந்து டிலீட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா வேற ஒரு நாலு பேர் வந்து அதுல போடுது. அந்த லிஸ்ட்ல இருக்கிற நாலு பேருமே இந்த ஹாண்டட் ஹவுஸ்க்கு வராங்க. கேமரா வச்சிருக்காங்கல்ல, இந்த பொண்ணோட பேரு மெல்லிசா. போட்டிருக்காங்கல்ல, இவனோட பேரு டொனால்ட். இவனோட பேரு எடி, இவன் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. இந்த பொண்ணோட பேரு ஜெனிஃபர். இவங்க நாலு பேரும் தான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்தோட, அதாவது இந்த வீட்டோட ஓனர் தான் இவரு. இவரோட பேரு வாட்சன். நீங்க எல்லாரும் அந்த ஓனர் சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்டீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடும்போது அவர் ஏன் எங்களை வந்து செலக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எடி கேக்குறாரு. அப்படின்னா இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாதா? சரி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் என்னோட வேலை வந்து இந்த வீட்டுக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறதுதான், அதை நான் ஒழுங்கா பண்ணியாகணும், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள போனதுமே மெல்லிசா என்ன பண்றானா, அவளோட கேமரால எல்லா விஷயங்களையுமே வந்து ரெக்கார்ட் பண்றா. அப்போ மேல வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்காங்க. இருக்கிற வால்பேப்பர் எல்லாமே ரத்தத்தால ஆனது மாதிரி இருக்கு. அதெல்லாத்தையும் இவங்க பாத்துட்டு இருக்காங்க. வீட்டை ரெனோவேட் பண்றதுக்காக என்னோட அப்பாவும் தாத்தாவும் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, ஆனா அதுக்குள்ளே அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. சோ அந்த வீடு அப்படியே இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு ஈவ்லின் வந்துடுறா. இருக்கிற அந்த நாலு பேரை பார்த்துட்டு இவங்க நம்ம வரசனவங்க இல்லையே, இது எல்லாமே அந்த ஸ்டீஃபனோட வேலையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துட்டு இருக்கும் போதே மேல வந்து ஒரு கிளாஸ் இருந்ததுல அது வரும். அவ வரும்போது கரெக்டா அது உடஞ்சு கீழே விழுகுது. கரெக்டா எடிதான் வந்து அவளை காப்பாத்திடுறான். ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா இந்த இடத்துல இவன் வந்து காலியா இருப்பான்.
இன்சிடென்ட் நடந்து கரெக்டாக நம்ம ஸ்டீஃபன் வந்து உள்ளே வராரு. அவர் இந்த வீட்டில் தான் இதுக்கு முன்னாடியே வந்து இருந்திருக்காரு. இவங்களுக்கு முன்னாடியே வந்து இது எல்லாமே வந்து என்னோட ஏற்பாடு தான். ஆமாம், இந்த நாலு பேரும் நான் ரெடி பண்ணவங்க இல்லையே அப்படின்னா உன் இஷ்டப்படி நீ மறுபடியும் மாற்றிருக்கேன்ல, இன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாளாக இருக்க போகுது அப்படின்னு அவர் சொன்னதுமே இந்த வாட்ஸன் என்ன சொல்கிறான்னா, அது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை ரெனவேட் பண்ணணும்னு வந்தவங்கலாம் இறந்து போயிட்டாங்க, அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிக்கிறான். ஸ்டீஃபன் வந்து ஈவ்லினை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நீ ஒரு தடவை என்ன கொல்ல முயற்சி பண்ணல, அதுக்கான தண்டனை தான் இது உனக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தான் வந்து செட் ஆகாதுல்ல, ஸோ இவங்க வந்து இதுக்கு முன்னாடியே ஸ்டீஃபனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க போல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இவர் இந்த செட்டப் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. ஈவ்லினோட தலைமுடிய அப்படியே பிடிச்சி இழுத்து நீ இன்னைக்கு கண்டிப்பாக தப்பிக்க முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி அவர் கோவத்தோட சொல்கிறாரு. அவள் வந்து அதை எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு அவரோட கையை கடிச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். வீட்டோட ஒரு இடத்துல பார்த்தா ஒருத்தன் உட்காந்து இங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கேமரால நோட் பண்ணி எல்லாமே வந்து செட் பண்ணிட்டு இருக்கான். இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஸ்டீஃபன் செட் பண்ண ஆளுதான். அந்த லேடி வரும்போது கூட, ஈவ்லின் வரும்போது கூட அந்த கிளாஸ் உடஞ்சு விழுந்திருக்கும்ல, அது கூட இவங்களோட ஏற்பாடுதான். ஸ்டீஃபன் ஈவ்லின் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா கீழே இறங்கி வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன், என்ன அப்படின்னா இன்னைக்கு நைட் இந்த வீட்டுல வந்து நீங்க எல்லாரும் தங்கி ஆகணும், நாளை காலையில நீங்க யாரு சர்வே பண்ணி உயிரோட வரீங்களோ அவங்களுக்கு வந்து $1,000,000 நான் வந்து பணம் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த வீட்டில் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு சர்வே பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது, இது ரொம்பவே வந்து விசித்திரமான வீடு, இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்து யாருமே உயிரோடு போனது கிடையாது, ஸோ உங்களில் யார் வந்து சர்வே பண்ணுறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து நாளை காலையில் $1,000,000 பணம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே வாட்ஸன், இந்த ஆட்டத்துக்கெல்லாம் நான் வரல, நான் வந்து இந்த வீட்டை காமிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கே வந்தேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒரு நாள் வாடகையை மட்டும் கொடுத்துருங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாட்ஸன் வந்து அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி அவங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் கேட்குது, என்னன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர்ஸ் எல்லாமே வந்து லாக் ஆகுது, அது லாக் ஆகுறதுக்குள்ளே இவர் ஓடிடலான்னு பார்த்தா ஆனால் முடியல. சரி, கதவு முன்னா என்னடா, நான் ஜன்னல் வழியாவது எஸ்கேப் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் எல்லாமே வந்து இரும்புல போட்டு லாக் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி அங்கே இருக்கிற டோர்ஸ் விண்டோஸ் எல்லாமே வந்து லாக் ஆனதுனால வாட்ஸன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். இந்த இடத்துல இருந்து நம்ம யாருமே உயிரோட தப்பிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனா பேசிட்டு இருக்கிறான். அப்பதான் கரெக்டா இந்த ஈவ்லின் கீழே வராங்க. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணமே என்னோட ஹஸ்பண்டா தான் இருக்கணும், அதனால நீங்க யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏடியும் இந்த ஜெனிஃபர் பொண்ணும் கேட்கும் போதுதான் இவன் வந்து சொல்றான், வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வீடு வந்து முழுமையா எரிஞ்சு போச்சு, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு 5 ஸ்டாஃப் மட்டும் இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆனது எதுவுமே வந்து தெரியல, அதனாலயே இந்த வீட்டுக்கு உயிர் இருக்கிறதா சொல்றாங்க, இதனாலதான் எங்க அப்பாவும் தாத்தாவும் ரெனோவேட் பண்றதுக்கு முன்னாடியே இறந்தும் போனாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. இது எதையுமே ஈவ்லின் வந்து நம்புற மாதிரி இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ஹஸ்பண்ட் ஸ்டீஃபனா தான் இருக்கணும், அவன் தான் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றா. நம்பு, நான் வந்து இதெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அப்படின்னா அந்த பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. அதுக்குள்ள போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு கன் வெதர இருக்கு, இது எல்லாமே உன்னோட ஏற்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அவன் வந்து ஸ்டீஃபனை தான் வந்து பாயிண்ட் பண்றா, என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வந்து இப்ப எடி கிட்ட கொடுத்துட்றான். பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், இங்கிருந்து நம்ம வெளியில போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல நெடி கேட்கும் போதுதான் வாட்ஸன் வந்து நிச்சயமா ஒரு வழி இருக்கு, அது பேஸ்மெண்ட்ல இருக்கு, அங்க போய் ஒரு ஸ்விட்சை கண்ட்ரோல் பண்ணோம்னா அது மூலியமா இதெல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இந்த டோர்ஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்ண முடியும்னு சொன்னதுனால இப்போ அந்த வாட்ஸன், எடி, ஜெனிஃபர் இவங்க மூணு பேருமே வந்து அந்த பேஸ்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாட்ஸன் வந்து பேஸ்மெண்ட்டுக்குலாம் போனதே கிடையாது, அங்க உள்ள போய் பார்க்கும் போதுதான் பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து பாக்குறாங்க. போயிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு பேஸ்மெண்ட் இழிஞ்சு இவங்க வேலை வந்து விழுந்திருக்கும் ஜெனிஃபர் மேல, கரெக்டா எடி தான் வந்து காப்பாத்திடுறாரு. நல்ல வேலை என்னோட உயிரை காப்பாத்தினா அப்படின்னு இப்பதான் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுது, ஆனாதான் இடிஞ்சு விழுந்திருக்கும்னு பார்த்தா இது எல்லாமே இந்த ஆபரேட்டரோட வேலை தான், இவன் தான் வந்து பயமுடுத்த சொல்லி சொல்லி இருந்திருப்பான்ல, அதுபடி அவன் வந்து கேமரால பார்த்து யாரும் எப்பப்ப பயமுடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா இந்த ஸ்டீஃபன் உள்ள வந்துட்டு, ஏன்டா டே நான் வெளியில போறதுக்கு முன்னாடி எதுக்குடா கதவெல்லாம் போட்டேன், என்ன கேட்காம ஏன்டா பண்ணன்னு திட்டிட்டு இருக்காரு. ஐயோ, உங்களை கேட்காம நான் இதெல்லாம் வந்து போட்ட போறேன், நானும் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னதுமே இந்த ஸ்டீஃபன் என்ன நினைக்கிறானா, இது நிச்சயமா ஈவ்லினோட வேலையா தான் இருக்கணும், அவ தான் இதெல்லாத்தையும் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் ஈவ்லின் தான் வந்து தப்பா நினைக்கிறான். அப்போ இவங்க மூணு பேருமே பேஸ்மெண்ட் குள்ள போய் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்டீஃபன் வரா, அதை பார்த்ததுமே அவங்க பயந்து போயிடுறாங்க. இவங்க போற வழியில ஒரு செவரு உடஞ்சிருக்கு, அந்த பக்கம் மெட்டல் டோர் ஒன்று இருக்கு, இதுதான் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற வழியா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பார்த்து கேட்கறாங்க. ஏடி, இல்ல நிச்சயமா இதுவா இருக்காது, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போக வேண்டியது இருக்கும், ஏன்னா இது கொஞ்சம் ரெனோவேட் பண்ண மாதிரி தெரியுது, பேஸ்மெண்ட் எல்லாம் எங்க தாத்தாவும் அப்பாவும் வந்து எதுவுமே செய்யல, அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸன் வந்து கூட்டிட்டு போறான். இந்த டோரை கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த டோர்ல இருந்து அப்படியே ரத்தமா வழிஞ்சிட்டு இருக்கு, பின்னாடி ஏதோ ஒரு ஷேடோ இருக்கிற மாதிரி வர காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பிளேஸ்க்கு வராங்க, இந்த இடத்துல தான் அந்த மனநல பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இந்த இடத்துல ஒரு சாச்சுரேஷன் சாம்பர் ஒன்று இருக்கு. ரூம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஷண்ட்ஸை வந்து உள்ள போட்டு அவங்களுக்கு வந்து வீடியோ மாதிரி ஏதோ போட்டு வச்சுட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க போல இருக்கு. அப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போதைக்கு அந்த பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு, ஸோ ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனும் அதுக்கப்புறம் வாட்ஸனும் ஒரு பக்கம் போறாங்க. அதே மாதிரி நம்ம எடியும் அதுக்கப்புறம் ஜெனிஃபரும் வந்து தனித்தனியா போய் பாக்குறாங்க.
எடியும் ஜெனிஃபரும் போயிருக்காங்கல்ல. ஜெனிஃபர் வந்து போற வழியில லைட்டே இல்ல, இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லைட்டை வந்து சரி பண்ணி ஆன் பண்ணி விட்டுறா. இத பார்த்ததுமே எடிக்கு வந்து டவுட் வந்துருது. நீ நிச்சயமா அது வந்து ஜெனிஃபரா இருக்க வாய்ப்பே இல்ல, உண்மையை சொல்லி நீ யாரு, எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் ஜெனிஃபர் கிடையாதுதான், ஜெனிஃபர் தான் இந்த இடத்துக்கு வரணும், ஆனா அவங்க வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன வந்து அனுப்பி வச்சாங்க. என்னோட பேரு சாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட அசிஸ்டன்ட்னு இவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஆனா ஜெனிஃபர் இல்ல, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு எடிக்கிட்டு கேட்கும்போது, ஜெனிஃபர் வந்து ஒரு பெரிய ஸ்டார், அவங்க இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் எல்லாம் இறங்கி செய்ய மாட்டாங்க, அதை வச்சுதான் நீ ஜெனிஃபர் இல்லைன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபர்தரா உள்ள போயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா திடீர்னு இவளுக்கு பின்னாடி வந்து இருந்த எடிய வந்து காணோம். எடி எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துட்டு இருக்கும் போது அவளுக்கு ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்கிறது மாதிரி தெரியுது. எடி எங்க போற, என்ன விட்டுட்டு தனியா எங்கி போகாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா கத்துறா. திருப்பி பார்த்தா அவனை வந்து ஒரு ரூம்ல போட்டு வச்சுட்டு ஏதோ டார்ச்சர் பண்றது மாதிரி இவளுக்கு வந்து தெரியுது. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எடி அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பயந்துகிட்டே வந்து உள்ள போக ஆரம்பிக்கிறா. அங்கிருந்து மறுபடியும் எடி வந்து வேற ஒரு இடத்துக்கு போறான். எங்க போறான் அப்படின்னு போயிட்டு இவளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து ரத்தத்தாலே நிரம்பின ஒரு டேங்க் ஒண்ணு இருக்கு, அதுல வந்து குதிக்கிறதுக்காக அவன் நின்றுட்டு இருக்கிறான். எடி இதை பண்ணாத அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கும் போதே ஜஸ்ட் மிஸ்ல அவன் வந்து அதுக்குள்ள குதிச்சிடறான். இவன் வந்து பதறிப்போ, எடி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறதுக்காக வந்து ட்ரை பண்றான். திடீர்னு ஆப்போசிட்ல பார்த்தா எடி வந்து நிக்கிறான். நீ எங்க போன, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்டதுமே ஐயோ இந்த இடம் பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அள்ளி விட்டுருது. இல்லையா, இங்கேருந்து உயிரோட தப்பிச்சா போதுன்றான்ற நிலைமைக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. இவங்க எவ்வளவோ பிரிஞ்சு பிரிஞ்சு போய் தேடினாலும் அந்த பேஸ்மெண்ட் ரூமை வந்து இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இவங்க கூடவே மெலிசா அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்தால கேமரா வச்சு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருப்பாள். இப்ப அவ வந்து அந்த பேஸ்மெண்ட்க்கு கீழே தான் வந்து வந்துட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையுமே அவ வந்து கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இடத்துல ஆபரேஷன் தியேட்டர் ரூம் ஒன்னு இருக்கு, அங்க போயிட்டு அவ கேமராவை வச்சு பாக்கும்போது அந்த இடத்துல வந்து டாக்டர் ரிச்சர்ட் அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் ஒருத்தவங்க இருக்கிறது மாதிரி அவளுக்கு வந்து தெரியுது. இந்த கேமராவை இறக்கிட்டு பாக்குறா. அப்படி நார்மலா பாக்கும்போது அங்க எதுவுமே இல்ல, கேமரால பாக்கும்போது பார்த்தா அந்த பேய் இருக்கிறது இவளுக்கு நல்லாவே தெரியுது. இதை பார்த்து அவளுக்கு எப்படி இருக்கும், அள்ளு விட்டுருது. அதுவும் ஒரு செகண்ட்ல அந்த பேய் கேமராவை இறக்குனதுமே அவ முன்னாடி வந்து அப்படியே பயமுடுத்துது. அவ்வளவுதான், இதை பார்த்ததுமே பயங்கரமா அவ கத்துறா. இந்த இடத்துல அவ இறந்தும் போயிடுறா. அவளோட சவுண்ட் கேட்டு மேல இருக்கிற எல்லாருமே மெலிசாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் கீழே வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரத்தமா இருக்கு, அவளோட கேமரா மட்டும் தான் கிடக்கு. கேமரால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாள், அதனால அதை எடுத்து அவங்க வந்து பிளே பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஆவி வந்தது மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது ஈவ்லின் அந்த இடத்துக்கு கரெக்டா வரா. இதெல்லாம் எதோட வேலையும் கிடையாது, நிச்சயமா அந்த ஸ்டீஃபன் தான் இதெல்லாத்தையும் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் ஸ்டீஃபனை தான் வந்து பிளேம் பண்ணிட்டு இருக்கா. கொல்றதுக்கு தானே இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, ஒன்னு நான் போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டும் போது அதுல ஒன்னு புல்லட்டே கிடையாது அப்படின்னு வந்து நம்ம ஸ்டீஃபன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றான். அப்பதான் அவ வந்து ஷூட் பண்ணி காமிக்கிறா, அதுல வந்து உண்மையிலே புல்லட் இருக்கு. ஸ்டீஃபன் கிட்ட இருந்து எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னோட அவ வந்து அவளோட ரூமுக்கு போயிடுறான். நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீஃபனும் நான் என்னோட ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, அந்த கன்னை வந்து நம்ம எம்டியா தானே வச்சோம், எப்படி அதுல புல்லட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனே புரியாம தான் இருக்கான். தெரியுது பக்கம் எட்டியும் இந்த சாராவும் சேர்ந்துட்டு இந்த சன்னல்ல இருக்கிற கதவை எப்படியாவது ஓபன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா சுத்தமா அவங்களால எதுவுமே வந்து செய்ய முடியல. இவனுக்கு வந்து நைட் டைம் ஆயிடுச்சு, சோ ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடணும், ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கான். இவன் வாட்சனுக்கும் எதுவுமே வந்து கிடைக்கல. டொனால்டு ஒரு பக்கம் இங்க இருக்கிற அந்த பேஸ்மெண்ட் ரூம்ஸ் பக்கம் வந்து போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஏதோ பயங்கரமான ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல ஒண்ணு கூடிடுறாங்க. என்ன சத்தம் இது, என்னாச்சு அப்படின்னு இவங்க போயிட்டு பாக்கும்போது பார்த்தா இவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. ஒரு ரூம்ல வந்து அந்த ஈவ்லினை போட்டு கட்டி வச்சுட்டு பயங்கரமா அவளுக்கு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்க மாதிரி வந்து தெரியுது. அதனால இதை எப்படியாவது வந்து கரண்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே பண்ண முடியல. எப்படியும் இந்த சாரா கரெக்டான டைம்ல ஏதோ ஒரு சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடுறான். இவளை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அத ஸ்டீஃபன், நீங்க எல்லாரும் பிளான் பண்ணிதான் என்னோட ஒய்ஃபை வந்து கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கன் பாயிண்ட்ல வச்சு அங்க இருக்கிறவங்களை மிரட்டிட்டு இருக்கிறான். ஆனா இவங்க எல்லாரும் வந்து இவன் மேலதான் வந்து சந்தேகப்படுறாங்க. சாராவும் வந்து ஒரு கன் வச்சிருப்பான், அதை வச்சு அவனை மிரட்டிட்டு இருக்கிறான். ஆரம்பத்துல இருந்தே நீ தான் இவங்களை போட்டு தள்ளணும்னு வந்து பிளான் பண்ணியே இந்த இடத்துக்கு வர வச்சிருக்க. சோ இதெல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ தான் அவங்களை கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே எடி வந்து அந்த ஸ்டீஃபனை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறான். அதனால அவனை கண்ட்ரோல் பண்ணி அங்க வந்து ஒரு சாச்சுரேஷன் சாம்பர் இருக்கும்ல அந்த ரூம்குள்ள போட்டு அவனை அடைச்சு வச்சிடறாங்க. இவனை வந்து வெளியில வந்துடக்கூடாதுன்றதுனால பாதுகாப்புக்கு இந்த டொனால்டி நிக்க வச்சுட்டு இவங்க வந்து என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக போறாங்க. இவன் இந்த இடத்துல நிப்பான் அப்படின்னு பார்த்தா அங்க வந்து என்ன பண்றான்னா ஒரு வீடியோவை பிளே பண்ணி விட்டுறான். இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்குள்ள வந்து நிறைய வீடியோஸ் ஓடுற மாதிரி
மாதிரி தெரியுது. அதுல வந்து அந்த டாக்டர் ரிச்சர்ட் அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி வந்து கொடுமை பண்ணாரு, டார்ச்சர் பண்ணாரு அப்படிங்கறது மாதிரிதான் தெரியுது. இதை பார்த்து அவன் மயக்கம் போட்டே விழுந்துடுறான். டியோ சாராவும் சேர்ந்து நமக்கு ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க அஞ்சு பேருமே அங்க இருக்கிற இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பேர் ஸ்டாஃப் இருந்திருப்பாங்களா அவங்களோட ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க அஞ்சு பேரும் தான் ரிலேஷன் அப்படின்னா அந்த டொனால்ட் அப்படிங்கிறவன் யாரு அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து இவனோட லிங்கே ஆகல. என்னன்னு பார்த்தா இப்பதான் வந்து ஒரு ட்விஸ்ட், இவன் வந்து இந்த இதுக்கு முன்னாடி ஈவ்லின் வந்து இறந்து போயிருப்பாங்களா அந்த ரூமுக்கு வந்து அவளை கிஸ் பண்ற மாதிரி அப்படியே வந்து அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷனையும் இவன் வந்து போடுறான். இன்ஜெக்ஷனை போட்டதுமே இவன் வந்து கண்டுபிடிச்சிடறா இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே ஈவ்லினோட செட்டப் தான். அதுக்காக அப்படின்னு பார்த்தா ஸ்டீஃபன் கூட வாழ்றதுக்கு இவளுக்கு வந்து பெருசாக விருப்பம் கிடையாது. ஆனால் அவனோட மணி எல்லாமே இவளுக்கு வந்து வேணும். அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு பிளானை போட்டிருப்பா. இவளை வந்து இறந்த மாதிரி நடிச்சா அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் நினச்சா. அவனை கொன்றுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே நடக்கலையே. ஆனால் இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் செத்தா தான் இது சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறானா, பேசிட்டு இருக்கும் திடீர்னு கத்தி வச்சு டொனால்டியை குத்தி கொண்டுறா. அடி பாவி ஒன்னா போய் நான் நம்பி உன் கூட கூட்டு சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்துடுறான். அந்த இடத்துல போட்டு தள்ளினதும் இல்லாம அந்த சாச்சுரேஷன் சாம்பர் ரூமை வந்து ஓபன் பண்றான். அங்க வந்து இவன் மயக்கத்துல தான் இருப்பான். ஸ்டீஃபன் அவளை தூக்கி வெளியில போட்டுட்டு இந்த இறந்து போயிருக்கிறான்ல டொனால்ட் அவனை தூக்கி உள்ள போட்டுறான். எடியோ சாராவோ இந்த டொனால்டு மட்டும் யாருன்னே தெரியல, அவனை வந்து நம்ம என்ன ஏதுன்னு கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீஃபன் இருக்கிற ரூம்ல பூட்டி வச்சுட்டு அவனை பாதுகாப்புக்காக நிக்க வச்சிருப்பாங்கல்ல. இப்ப அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி இறந்து கிடந்த ஈவ்லினோட பாடி வந்து காணாம போயிருக்கு. எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த சாம்பர் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஆள் வந்து இறந்து கிடக்குறாரு. டொனால்டு ஸ்டீஃபன் ஆனா காணோம். அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஸ்டீஃபன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. டொனால்ட கொலை பண்ணது இப்ப இந்த ஸ்டீஃபன் தான், அவன் இந்த இடத்துல தான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த மெலிசா பொண்ணோட சவுண்டு கேக்குது. இந்த பொண்ணு தான் இறந்துட்டாலே இவளோட சவுண்ட் எப்படி கேக்குதுன்னு அவ பாத்துட்டு இருக்கும் போது இங்க வந்து இவன் உயிரோட தான் இருக்கான். இப்பதான் வந்து அவன் கண்ணு முழிச்சிருக்கான் மயக்கத்துல இருந்து. இதை பாரு, நீ வந்து என்னை கொன்றாத, நான் எதுவுமே பண்ணல, நான் சொல்ல வரத கொஞ்சமாவது கேளு அப்படின்னு சொல்லும் போதே இவ பயத்துல அப்படியே அவ வச்சிருந்த கண்ல அவனை வந்து ஷூட் பண்ணிடுறான். அந்த இடத்துல அவன் இறந்தும் போயிடுறான். இந்த கன் ஷாட்டை கேட்டு அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. இவன் வந்து ஒரு வழியா இறந்துட்டான் அப்படின்னு டோர் ஒன்று இருக்கும்ல, அந்த டோருக்குள்ள இவளை வந்து தெரியாதனமா தூக்கி போட்டுறான். அந்த டோர் உடச்சுக்கிட்டு அவ அதுக்குள்ள போயிட்டு விழுந்துடுறா. அந்த இடம் பாக்குறதுக்கே ரொம்பவே டார்க்கா ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு. இந்த இடத்துல நிறைய பேரை வந்து டார்ச்சர் பண்ணிருப்பாங்க போல, இதுவும் அதுக்கான ஒரு ரூம் தான். இவளை அப்படி தூக்கி போட்டதுமே இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டார்ச்சர் அனுபவிச்சு இறந்து போயிருப்பாங்கல்ல அத்தனை பேரோட ஆவியுமே அந்த இடத்துல வருது. அப்படியே அவளை வந்து உள்ள இழுத்துட்டு போயிருது. இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டீஃபனுக்கு எப்படி இருக்கும், ஐயோ இங்க இருந்து முதல்ல தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓடிட்டு இருக்கிறான். போயிட்டு இருக்கிற வழியில அந்த மெலிசா பொண்ணோட உடம்பு வந்து அப்படியே கூறு கூறா வெட்டி அங்கங்க கிடக்குது. இதை பார்த்து அவனுக்கு இன்னும் அள்ளு விடுது. அவனுக்கு முன்னாடிதான் அந்த ஷேடோ வந்து வர ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே பயந்து போய் எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஒரு ரூமோட கதவுக்கு வந்துடுறான். யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ரூமுக்கு வெளியில அந்த பக்கம் தான் இந்த வாட்சன் ஏடி அதுக்கப்புறம் சாரா மூணு பேரும் நிக்கிறாங்க. இது என்ன இந்த ஸ்டீஃபனோட குரல் மாதிரி இருக்கு, அவன் தான் செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயத்திலேயே, அது உண்மையிலேயே ஸ்டீஃபன் தானா இல்ல ஆவியா அப்படின்னு தெரியாம இவங்க பயத்திலேயே போயிட்டு அந்த டோரை வந்து ஓபன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டோரை ஓபன் பண்றது வந்து நம்ம வாட்சன் தான். இவன் வந்து சைட்ல போயிடுறான். அந்த ஷேடோ வந்து இந்த வாட்சனை இழுத்துட்டு போயிருது. அந்த இடத்துல அவர் வந்து இறந்து போயிடுறாரு. இங்கிருந்து வெளியில வந்த இந்த ஸ்டீஃபன் எப்படியாவது நம்ம இங்கிருந்து சீக்கிரம் எஸ்கேப் ஆகி ஆகணும், இந்த இடத்துல நம்மளால ரொம்ப நேரம் இருக்க முடியாது, நம்ம எல்லாருமே இறந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மேல வந்து ரூஃப்ல ஏதாவது நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இருக்கும், நான் போயிட்டு அங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாக்குறதுக்காக போறாரு. எடியோ சாராவும் இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அங்க வந்து அந்த ஷேடோ வர ஆரம்பிக்குது. அதோட வாயை பொழந்துகிட்டு தரைக்கு நடுவுல எல்லாம் வருது. என்ன கருமண்டாயுது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு நின்று இருக்கும் போது இவங்க நிக்கிற இடத்துல பக்கத்திலே வந்து வெடிக்கலாம் ஆரம்பிக்குது. ஐயோ இங்க இருந்து நம்ம சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ஸ்டீஃபன் வந்து அந்த பில்டிங்கோட டாப்புக்கு வந்துடுறான். வெளியில போறதுக்கான வழியையும் கண்டுபிடிக்கிறான். இதை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா அந்த டோர் ஓப்பன் ஆயிரும், இங்க இருந்து வெளியில போயிடலாம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூப்பிடுறதுக்காக போறான். அப்ப இந்த பொண்ணு மட்டும் தனியா வரா, சாரா மட்டும் தனியா வரா, ஆனா அந்த ஷேடோவும் அந்த இடத்துக்கு வந்துருது.
ஷேடோ வரத ஸ்டீஃபன் வந்து பாத்துறான். அந்த ஷேடோ வந்து நேரா அந்த பொண்ணை தான் பிடிக்க போகுது. அப்ப அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு இவன் வந்து அவனோட உயிரை வந்து தியாகம் பண்ணிடுறான். இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக, சாராவை காப்பாத்துறதுக்காக ஸ்டீஃபன் அவனோட உயிரையே விட்டு கொடுத்துருக்கான். இருந்து வெளியில போறதுக்கான டோர் வந்து கொஞ்சம் ஓபன்ல இருக்கும். அதுக்கான கயிறை வந்து இந்த ஷேடோ என்ன பண்ணுது அப்படின்னா எரிச்சு விட்டுருது. இதனால அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆக போகுது. அதுக்குள்ள எப்படியாவது இங்க இருந்து வெளியில போயிடணும்னு ஃபர்ஸ்ட் சாராவை இந்த எடி வந்து தூக்கி போட்டுறான். ஆனா இவன் இந்த இடத்துல மாட்டிக்கிறான். அந்த ஷேடோவும் இவனுக்கு பக்கத்துல தான் நிக்குது. அதை அப்படியே வாயை ஓபன் பண்ணும் பாருங்க. அங்க இருக்கிற எல்லாருமே இதுக்கு முன்னாடி வேதனை அனுபவிச்ச எல்லாருமே அந்த இடத்துல தான் இருப்பாங்க. அந்த டாக்டர் ரிச்சர்டு, அதுக்கப்புறம் நர்ஸ், எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு 5 ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்களா, அவங்களோட ரிலேஷன்ஸ் தான் இவங்க எல்லாரும் அப்படின்றதுக்காக இவங்களை பழி வாங்கணும்னு நினைப்போம் அந்த ஷேடோஸ் எல்லாமே. அப்பதான் இவன் வந்து சொல்றான், நான் வந்து இவங்களோட ஒரிஜினல் பையன்லாம் கிடையாது, நானே தத்துப்பில்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த மாதிரி கதையை சொல்லி வேற யாரையாவது ஏமாத்தலாம், பேய போய் ஏமாத்த முடியுமா, ஆனா இவன் உண்மையை தான் சொல்றான். இருந்தாலும் அந்த ஷேடோஸ் இவனை வந்து சும்மா விடுற மாதிரி இல்ல. இவனை வந்து கொல்றதுக்காக கிட்ட வரும்போது இந்த டைமிங்ல அந்த வாட்சன், இதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ஓனர் இருந்தாலும் அவன் கூட இறந்து போனானே, அவன் தான் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்றான். என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற கயிறை வந்து இழுத்து டோர் வந்து ஓபன் பண்றதுக்காக அவன் வந்து ரெடி பண்றான். அந்த மாதிரி கயிறை இழுத்ததுல லைட்டா வந்து அந்த டோர் ஓபன் ஆகுது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவனும் வெளியில வந்துடுறான். ஷேடோவால அந்த டோரை தாண்டி வர முடியல, ஏன்னா வெளியில வெளிச்சமும் வந்துருச்சு. அதனால அதுங்க அதுக்குள்ளே போயிருதுங்க. வாட்சன் மட்டும் இல்ல அப்படின்னா நிச்சயமா எடியும் இந்த இடத்துல வந்து இறந்திருப்பான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன என்வலப் மாதிரி அந்த டோருக்கு வெளியில கிடக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து பார்க்கும் போது இங்கதான் அடிச்சிச்சு அவங்களுக்கு லாட்ரி. $5 million வந்து இவங்களுக்கு வந்து கிஃப்டா கிடைச்சிருக்கு. ஏன்னா இங்க யாரு சர்வே பண்றாங்களோ அவங்களுக்கான கிஃப்ட் தான் இது. இவங்க ரெண்டு பேரும் சர்வே பண்ணதுனால இவங்களுக்கான கிஃப்டா இது வந்து கிடைச்சிருக்கு. இதை பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பில்டிங்கோட டாப்ல அவங்க இருக்காங்க. இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கே அவங்களுக்கு வந்து பல மணி நேரம் ஆகும் போல இருக்கு. இந்த இடத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் உயிர் தப்பிச்சாங்களே, அது வரைக்கும் பெரிய விஷயம். இப்ப இந்த ஸ்டீஃபன் அவனோட வைஃப் ஈவ்லின் இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேரும் அங்க இதுக்கு முன்னாடி இறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே காமிக்கிறாங்க. இதோட இந்த படத்தோட கதையும் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செஷன்ல பண்ணுங்க. அடுத்த டாடா பாபா ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.